இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் எம்எஸ் வேர்ட்ல பிளாங்க் பேஜ் எப்படி ஆட் பண்றது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது மூணு மெத்தட்ல நம்ம பிளாங்க் பேஜ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளாங்க் பேஜ் வேணுமோ அந்த பேஜை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜுக்கு முன்னாடி எனக்கு பிளாங்க் பேஜ் வேணும். இதில் டெக்ஸ்ட் இருக்கிறதால நான் இதோட ஃபர்ஸ்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்செர்ட்டில் பிளாங்க் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டெக்ஸ்டோட முன்னாடி எனக்கு பிளாங்க் பேஜ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேஜோட நெக்ஸ்ட்டு வரணும், அதாவது இதுக்கு அடுத்து எனக்கு பிளாங்க் பேஜ் வரணும். கர்சரை இங்கே வைக்கிறேன், இதோட எண்டில், அதாவது டெக்ஸ்ட் இருக்கிறதால எண்டில் வைக்கிறேன். இதுவே உங்களுக்கு சின்னதாக ஒரு லைன் மட்டும் இருந்ததுன்னா இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக இருக்கிறதால நான் இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு பிளாங்க் பேஜ்னு கொடுக்குறேன். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இப்போ பிளாங்க் பேஜே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இந்த நேம், இந்த யூபிபிடி தமிழ் யூபிபிடி தமிழ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ரெண்டு நேம் இதுக்கு அடுத்து பிளாங்க் பேஜ் வேணும். இதெல்லாம் எனக்கு இன்னொரு பேஜில் போயிடணும். ஸோ எந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளாங்க் பேஜ் வேணுமோ அந்த டெக்ஸ்டாண்ட எங்கள் கர்சர் வச்சுடுங்க. வச்சுட்டு பிளாங்க் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட நமக்கு ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிளாங்க் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட டெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜுக்கு போயிடும், அதிலிருந்த மீதி பாதி. இதே போல் எது வேணுமோ அங்கே வச்சு பிளாங்க் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிளாங்க் பேஜ் வந்து அதுக்கப்புறம் இந்த டைட்டில் இந்த பேராகிராஃப் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படின்னா கண்ட்ரோல் என்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து பழைய மெத்தட் தான். வேணும்னா என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். இது இப்போ யாரும் அந்தளவு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம பிளாங்க் பேஜ் வேணும்னா எந்த இடம் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி ஒரு பிளாங்க் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு பிளாங்க் பேஜ் வந்துடும். டெக்ஸ்ட்லாம் அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வியூவில் போயிட்டு நேவிகேஷன் பேன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் பிளாங்க் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி பிளாங்க் பேஜ் வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த பேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன், பிளாங்க் பேஜ்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பிளாங்க் பேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரியும் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் பிளாங்க் பேஜை ஆட் பண்ணிக்கலாம். கர்சர்லாம் மூவ் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாகவும் இங்கே பிளாங்க் பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாங்க் பேஜ் எப்படி ஈஸியாக டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வியூவில் போயிட்டு சைட் டு சைடுன்னு கொடுத்துக்கோங்க. சைட் டு சைட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாகிடும். இதுக்கப்புறம் எந்த பேஜோ அது மேலே கர்சர் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகாது, டூ டைம்ஸ் டெலீட் கொடுங்க. இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இதே போல் எந்த பேஜ் வேணுமோ அது மேலே டூ டைம்ஸ் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெர்டிக்கலில் வச்சுடுங்க. வச்சுட்டு எந்த பேஜோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஜூம் அவுட் பண்ணி காட்டினேன், இது ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுவும் சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு வியூவில் நேவிகேஷன் பேன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் போயிட்டு எந்த பேஜோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டு தடவை டெலீட் கொடுங்க. இந்த மாதிரி ரெண்டு தடவை டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் டெலீட் ஆகிடும்.
Next, home la, it third method idu. Home la poite, the enter marker on panidunga. Panite, yenga blank page irukko, anga pathinga page break appdin irukko. Adha select panni, delete nu kuduthinga, andha page delete aayidum. Ipo inga irukku illaya, indha page na select pandren. Select panite. Page breaker delete panidunga. Numari select panni delete pannalam. Appadi illana view liye draft la poite idhiliyum poi delete panninginalum delete aayidum. Print layout liyum pannalam draft liyum vachi namba delete pannalam. Indha mari pages select panni delete pannalam. Indha madri chinnadaaki adha select panniyum nammalala delete panna mudiyum. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.